ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கடம்பூர் சமையல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாட்டு காளான் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த காளான் பேர் வந்துட்டு பூக்காளான்னு சொல்லுவாங்க. இது ஒரே இடத்துல வந்துட்டு 20-30 காளானுக்கு மேலே தான் முளைக்கும். எனக்கு வந்துட்டு ஒரு 19 காளான் கிடச்சிச்சுன்னு நினைக்கிறேன். அதை இந்த காளான் வச்சு நம்ம எப்படி அரைச்சி குழம்பு வைக்க போகிறோம் அப்படிங்கிறதா பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த காளானோட அந்த இதழெல்லாம் தனித்தனியாக பிச்சு தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுக்கலாம். அந்த தண்டெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். கட் பண்ணி ஒரு 2-3 டைம் வாஷ் பண்ணி வச்சுட்டு தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் 2-3 டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த காளானில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன மண்ணெல்லாம் ஊற வைக்கும்போது வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான். குழம்புக்கு தேவையான மசாலா என்னென்ன வறுத்தெடுக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு வடைசட்டி அடுப்பில் வச்சுக்கோங்க. தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 6-7 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். ஏன்னா இந்த மிளகாய் வந்து காரம் இருக்காது, அதனால தான் மிளகாய் அதிகமாக சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் மிளகாய் எடுத்துக்கலாம். மிளகாய் வதங்கணுன்னே ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி எடுத்துக்கிறேன். அதுவும் ரொம்ப வதங்க விடலை, கலர் லைட்டாக சேஞ்ச் ஆனோன்னே எடுத்துக்கலாம். இல்லைன்னா குழம்போட டேஸ்ட்டு சேஞ்ச் ஆயிரும். இப்போ ஒரு 200 கிராம் 1/4 கிலோ அளவுக்கு வந்து சின்ன வெங்காயம் எடுத்துக்கிறேன். ஒரு 10-15 பல் பூண்டு, கருவேப்பிலை இதையும் போட்டு வெங்காயம் நல்லா வதங்க விடுவோம். ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு சீரகமும் ஒரு 5-6 குருமிளகும் சேர்த்து நல்லா வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கலாம். ஆறினதுக்கப்புறம் எடுத்து அரைச்சிக்கலாங்க. இப்போ நம்ம அரைக்கும்போது என்னென்ன சேர்த்தணும் அப்படின்னா, ஒரு சின்ன சைஸ் பட்டை எடுத்துக்குவோம். ஒரு 3 கிராம்பு போதுங்க. 3 கிராம்பு மட்டும் எடுத்துக்குவோம். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ காளானை நான் வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ காளான் நம்ம தாளித்து விட போகிறோம். அதே வடைசட்டியில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குவோம். எண்ணெய் காஞ்ச உடனே கொஞ்சோண்டு கடுகு, கருவேப்பிலை, வரமிளகாய் போட்டுக்கலாம். மிளகாலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்கிற காளானை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். நம்ம சிக்கன் எப்படி வதக்குறோமோ அதே மாதிரி தாங்க. சிக்கன் எப்படி வதக்கணும்னா, நம்ம தண்ணியெல்லாம் ரிலீஸ் ஆகுமோ அதே மாதிரி காளான்லையும் தண்ணி நிறைய ரிலீஸ் ஆகும். இப்போ கொஞ்சோண்டு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் சீக்கிரம் காளான் வதங்கும். இப்போ பாருங்கள், ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதங்க விட்டதுக்கப்புறம் பாருங்கள், தண்ணி நல்லா ரிலீஸ் ஆகி வந்திருக்கும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா, அந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். குழம்பு உங்களுக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ அந்தளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் தேங்காய் இஞ்சி எதுவும் சேர்த்துலைங்க. அதை சேர்த்தும்போது டேஸ்ட்டு சேஞ்ச் ஆயிரும். உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்திக்கோங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி காளான் வதக்கும் போதே கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துருக்கோம், அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. நல்லா கொதி வந்தோடனே இறக்கலாம். அவ்வளோதான் டேஸ்டான காளான் குழம்பு ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.